புளிசாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கல. அதுக்கு ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன், எண்ணெய் ஊற்றிக்கல. எண்ணெய் நல்லா காயணும், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு கொஞ்சம், வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொறிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப பூண்டு ஒரு கட்டி எடுத்து வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். அது கூட ஆறு முந்திரி எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா செவந்துருச்சு. இப்போ ஏழு வரமிளகாய் விதை கிள்ளிட்டு போட்டிருக்கிறேன். நாங்கள் இன்னைக்கு ஒரு படி அரிசிங்கனால மிளகா கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறோம். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ தேவையான அளவு புளி நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சிருக்கிற ஒரு படி அரிசி தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வெந்தயம், பொட்டுக்கடலை, அரிசி மூணு வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்ப அந்த பொடி போட்டுக்கலாம். நல்லா மணமா இருக்கு, நல்லா கெட்டியா வரும். இது நல்லா கெட்டியாகி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர்ற வரையில கொதிக்கணும். மிளகாய விதை எடுத்துட்டு போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா விதை முதங்கிட்டு இருக்கும். இது நல்லா கெட்டியாகிட்டு அது வரையில கொதிக்கணும். இது கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு, இன்னும் நல்லா கெட்டி ஆகி வருது. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நீ சாப்பாட்டோட போட்டு கிளறிக்கல. நல்லா திக்கா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ அஞ்சு பேர்த்துக்கு ஆகிற மாதிரி சாப்பாடு எடுத்து வச்சிருக்கிறோம். இதை ஆறுட்டுன்னு அந்த கிரேவியை உள்ளே ஊற்றி கிளறிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம்.
இப்போ நல்லா இது கிளறியாச்சு, சாப்பாடு நல்லா உதிரி உதிரியே இருக்குது. சுவையான புளிசாதம் ரெடி ஆயிடுச்சு.